வீட்டில் இருக்கோம், நம்ம எதையும் இடத்துல வேலைக்கு போறதுனால நம்ம குழந்தைங்க வச்சுருக்கிற பாசத்தை வந்து நம்ம விடல. அந்த பையனை வந்து ஷேர் பண்றதுக்கு அம்மா எவ்வளோ ஆசையாக நமக்காக எவ்வளோ நேரம் இருந்து முடிச்சிருந்து நமக்கு சூட பண்ணித்தராங்க. அந்த அன்பை வந்து கேரிங் வந்து ஆக்ஷன் மூலம் காட்டுறதுக்கு பல விதமான வகைகள் இருக்கு, பேரண்ட்ஸ்க்கும் இருக்கு, பிள்ளைகளுக்கும் இருக்கு. ஸோ பிள்ளைங்க அந்த அம்மா ரொம்ப அழகாக பேசினாங்க, இந்த மாதிரி ப்ரெஷர் ரெண்டு சைட்லையும் இருக்கு, அது நான் ஒத்துக்கிறேன். ஆக்சுவலாக என்னென்ன பியர் ப்ரெஷரும் இருக்கும். இவங்க வந்து பேரண்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ற பேரண்ட்ஸ் இருக்கு என்ன பண்ணுவாங்க, நம்ம ஆஃபீஸ்ல வந்து கேட்பாங்க அவங்க பிள்ளை என்ன மார்க் வாங்கினாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரெஸ்டீஜ் இருக்கு. அந்த ஆஃபீஸ் கூட எப்படா சொல்லுவேன், நீ மார்க் வாங்க, டென்த்ல உள்ள தான் மார்க் வாங்கினா, டுவெல்த்ல உள்ள தான் மார்க் வாங்கினேன், அந்த காலத்துல சீட் கிடைக்கல அப்படின்னா நாங்கள் என்ன ப்ரெஸ்டீஜ் இஷ்யூவா இருக்கும், அதனால நீ படிக்கணும்னு சொல்ற பேரண்ட்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி மதர் அந்த மாதிரி வந்து பக்கத்து வீட்டில் கேட்பாங்க, எங்க மாமியார் வீட்டில் கேட்பாங்க, இந்த மாதிரி வந்து ஒருத்தர் கேட்பாங்க, ஒருத்தருக்காக ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற ப்ரெஷரை வந்து நம்மளை அறியாமே நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி ஸ்கூல்ல என்ன பண்ணுவாங்க, ஸ்கூல்ல வந்து டீச்சர் சொல்றதும் வந்து ரிசல்ட் கொடுக்கணும், அவங்கள ரிசல்ட் கொடுக்கணும், நாளைக்கு நான் அட்மிஷன் ஆகணும், அவங்க படிக்கிற பசங்க நல்லா வந்தாங்க அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனா மேலோட்டமா பாத்தீங்கன்னா இது மட்டுமே கிடையாது. ஏன் வந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்கன்னா, உங்க மேல அன்பும் அக்கறையும் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த ப்ரெஷர் கொடுப்பாங்க. அவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு சொல்றாங்க, இப்போ ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் கேட்கறாங்க அப்படின்னா அக்கா தனியா சம்பளம் கொடுக்க போகுது இல்லை. ஏன் பண்றாங்க, உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும், அந்த ஒரு நிமிஷம் கூட என்னால உனக்கு ஏதாவது கொடுக்க முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணதான் அந்த டீச்சர் சொல்றாங்க. நீங்க அதையும் மீறி அவங்களோட மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு என்ன தேவை, எதனால அவங்களால முடியல, என்ன புரியல. டீச்சர்ஸும் வந்து ஒரு ஒரு குழந்தையும் ஒரு ஒரு பாயிண்ட் டீல் பண்ணும். டீச்சிங் ஜாப் வந்து ஒரு ஏர்னிங் ஜாபா நினைக்கவே முடியாது, ஏன்னா நம்ம பணம் சம்பாதிக்கிற வர தொழிலே கிடையாது. ஆனா இப்ப நடைமுறையில பணம் வேணுங்கிறதுனால தான் சம்பளம் வாங்கிட்டு வேலை செய்யறோம் தவிர, பணத்துக்காக வேலை செஞ்சா டீச்சிங் ஜாபே கிடையாது. ஏன்னா 24 hours அந்த குழந்தை பத்தி நினைச்சிட்டு இருப்போம். ஒரு ஒரு கிளாஸ்ல 30 பேர் இருந்தாங்கன்னா ஒரு 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 மாதிரி இருக்கும், எல்லாருக்கும் ஒரே மாதிரி டீச் பண்ண முடியாது. ஒரு ஒரு குழந்தைக்கு வந்து விஷுவலா புரியும், ஒரு டயக்ராம் போட்டா கட்டுறது புரியும், ஒரு ஒரு குழந்தைக்கு வாயில சொன்னா புரியும், ஒரு ஒரு குழந்தைக்கு போர்ட்ல எழுந்தாதான் புரியும், இல்லைன்னா அந்த ஆடியோ போட்டு கொடுத்தாதான் புரியும், இல்லைன்னா சினிமா மாதிரி காமிச்சாதான் புரியும். சோ புரியற கேபபிலிட்டி வந்து ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்கும். இதை வந்து டீச்சர் ஐடென்டிஃபை பண்ணணும்னா அவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஒரு ஒரு குழந்தைய அனலைஸ் பண்ணணும், இந்த குழந்தைக்கு என்ன வேணும். இது ஒரு மார்க் வாங்கல அப்படின்னா இது ஒண்ணு பெரிய விஷயமே இல்லைங்க, அதுக்கு ஏதோ புரியாதுனால அந்த குழந்தையால அது எழுத முடியல. ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான், புரியாதது என்னன்னு தெரிஞ்சுட்டு அதை சொல்லி கொடுத்துட்டா புரிஞ்சுட்டு போகுது அவ்வளவுதான். ஆனா அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றத விட குழந்தைங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம போய் எக்ஸாம் எழுத முடியாது, குழந்தைங்களுக்கு இருக்கிற டிஸ்ட்ராக்ஷன்ஸ். இப்ப வந்து நாங்கெல்லாம் படிக்கும் போது ஒரு டெலிஃபோன்னாலும் வந்து நம்ம டக் கால் புக் பண்ணிட்டு எப்போது கால் வரும் அப்பதான் அப்பா அம்மாவோட பேசுவோம், அவ்வளவுதான் நம்மளோட லிமிட். அது டெலிகிராம் வரும் பார்ப்போம். இப்ப இருக்கிறவங்களுக்கு கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது வந்து பயங்கர ஸ்பீடு. இப்ப அவர் சொல்றது வந்து நாளைக்கு எக்ஸாமே இன்னைக்கு நான் படிக்கலடா அப்படின்னு வாட்ஸ்அப் சொல்லுவோம், அது குரூப் வேற ஃபார்ம் பண்ணிப்பாங்க, மொத்த படிக்கலன்னா 60 பேருக்கு அந்த மெசேஜ் போயிட்டு அவன் படிக்கலாண்டா நம்ம படிக்க வேண்டாண்டா அவனே டாப் அவன் என்ன பண்ணுவான் படிக்கலன்னு சொல்லிட்டு படிப்பான். சரி, இந்த மாதிரி வந்து நிறைய மிஸ்லீடிங் இருக்கு. இந்த உங்களோட டைமென்ஷன்ஸ் என்னென்ன சொல்லுங்க, இன்டர்நெட் இருக்கு, சோசியல் மீடியா இருக்கு, ஃபேஸ்புக் இருக்கு, வாட்ஸ்அப் இருக்கு, உங்களோட டிவி ஷோஸ் இருக்கு, சினிமா இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, மாலுக்கு போகிறது, இவ்வளோ டிஸ்கஷன்ஸ். அது தவிர அதுக்கும் மேல எல்லாத்துக்கும் மேல லவ் அஃபேர்ஸ். ஸோ இதெல்லாம் இந்த ஏஜ்ல வரக்கூடிய டிஸ்ட்ராக்ஷன். ஸோ எப்படி நீங்க வந்து படிப்புல ஃபோக்கஸ் பண்ணுவீங்க, படிப்பு ஒன் அமௌண்ட் இஸ் ஆல். ஸோ நீ வந்து நீங்க நிக்கிறேன்னு வச்சுக்கோ, உன்ன சுத்தி ஒரு 10 ராபிட் சுத்தறதுன்னு வச்சுக்கோ, நீ வந்து உன்னோட ஃபோக்கஸ் வந்து படிப்பா இருக்கு, அந்த ஒரு ராபிட் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ பாக்குற, அதை பார்க்கும் போது சுத்திட்டே இருக்கு அந்த ராபிட், அந்த ராபிட் தவிர மற்ற ராபிட்ல எல்லாம் கட்டப்படுது. அந்த ராபிட பிடிக்கலாமா, இந்த ராபிட பிடிக்கலாமா நினைச்சா எதையுமே பிடிக்க முடியாது. ஸோ நீ ராபிட மாத்த கூடாது, வழிமுறை எதை மாத்தணும், எப்படி பிடிக்கணும்ங்கிற இந்த குத்த சொல்லிட்டு இருக்கிறதுல நம்ம பிரயோஜனமே கிடையாது.
எல்லாமே எதனால வரல, என்ன பண்ணலாம், எப்படி இவங்க வந்து மேல கொண்டு வரலாம். இப்ப வந்து சொன்னார், ஒரு மெடிக்கல் இன்ஜினியரிங் மட்டும் கிடையாது, நிறைய கோர்சஸ் இருக்கு அறிவாக்கி. பட் ஆம்பிஷன் என்ன இருக்கும் ஒண்ணு இல்ல, பேரண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க, இப்ப எங்க அப்பா வந்து இந்த மெடிக்கல் டாக்டர் ஆகணும்னு சொன்னாரு, என்னால முடியல, ஆனா நீ கண்டிப்பா டாக்டர் ஆகணும் அப்படின்னு உங்களாலே முடியாத போ, உங்க பிள்ளை வந்து டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பல் பண்றதுக்கு என்ன நியாயம், அந்த குழந்தைக்கு என்ன வரும்ங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும்ல, அவனுக்கு என்ன பேஷன் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்ல. இப்ப வந்து அந்த குழந்தை உங்க மூலமா வந்திருக்குங்கிறதுனால நீங்க சொல்றதெல்லாம் கேட்கணும், நீங்க சொல்றபடிதான் அது உருவாகணும் நினைக்கிறது தப்பு. அது வந்து ஒரு மாமரத்து கீழே நின்றுட்டு ஒரு ஆரஞ்சு பள்ளி ஆசைப்படுற மாதிரி, அது ஒரு செடி, அது தனியா வளரும், அது என்ன ஃப்ரூட் கொடுக்க போறதுன்னு நமக்கு தெரியாது, அது வளரும்.